ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் பண்ணலாமா சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சொல்லவே மனசு கஷ்டமாக இருக்குது. முடியும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா அது முடியாமையே இன்னும் நடந்துகிட்ருக்கு. எப்போ முடியும், ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால், வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், உலகம் அழிய போகிறதுக்கு உண்டான எல்லா நிகழ்வுகளும் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க சில பேர். அது எந்தளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல. உண்மை நியூஸ் கிடைக்கிறப்போ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அதை பற்றி. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போது ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ கிட்டத்தட்ட 3 மாதமாக அந்த காடு வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. அங்கே இருக்க விலங்குகள்லாம் கிட்டத்தட்ட 50 கோடி உயிரினங்கள் வந்து இறந்து போனதாக நியூஸ் வந்திருக்கு. அந்த காடு இருக்கிறதுனால தான் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 20% ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அந்த காடு வந்து முழுமையாக அழிஞ்சிட்டா நம்ம சுவாசிக்கும் ஒரு விஷயமே கஷ்டப்படுற அளவுக்கு ஆளாயிடும். நம்ம 100% ஆக்சிஜன் கிடைக்கிறப்பவே நம்மளால் சுவாசிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் 20% வந்து அழிஞ்சிட்டு வந்தால் நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம எதிர்கால தலைமுறைகளுக்கு வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கா என்பது வந்து கேள்விக்குறி தான். இதே நிலை வந்து நீடிச்சதுன்னா அடுத்த தலைமுறையை வந்து இந்த உலகம் பார்க்குதோ இல்லையோ நம்ம சந்ததியோட எல்லாமே முடிஞ்சிடும். மனித இனத்துக்காக மட்டும்தான் இந்த உலகம் வந்துட்டு நம்பிட்டுருக்க சமயத்தில் பிற உயிரினமும் இருக்குது. அதுங்களுக்கும் இந்த உலகம் வந்து பொதுவானது தான். அதுங்களை உயிர் வாழ விட்டால் தான் வருங்காலகட்டத்தில் நம்ம உயிர் வாழ முடியும். பிற உயிரினத்தை அழிச்சிட்டா உயிர் பெருக்கம் இல்லாமல். உலகம் வந்து மனிதனுக்காக மட்டும்தான் படைச்சதா, இல்லை பிற உயிரினமும் வாழ்கிறதுக்கு இடம் இருக்கா? பிற உயிரினத்தை சார்ந்து தான் நம்ம மனித இனமும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பிற உயிரினத்தை அழிச்சா நம்ம வாழ்வாதாரமே கேள்விக்குறி தான். இந்த உலகம் வந்து மனித இனத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை, பிற உயிரினங்களுக்கும் சொந்தமான உலகம் தான் இது. நம்ம மட்டுமே வாழ பிற உயிரினத்தையும் அழிச்சிக்கிட்டு அதுக்கு வாழ்வாதாரத்தையும் அழிச்சு கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் இனி வருங்காலங்களில் நம்ம தவிர்த்து பிற இனங்களையும் உயிர் வாழ விட்டு நம்மளும் அதை சார்ந்து உயிர் வாழ்வோம். இதே நிலைமை வந்து இன்னும் நீடிக்கக்கூடாதுன்னு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் மனித உயிர் மட்டும்தான் உயிர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பிற உயிரினமும் இருக்குது, அதுவும் உயிர் தான். நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க வாழ்க்கை முறை வந்து இயற்கையை சார்ந்தோம், பிற உயிரினங்களை சார்ந்து தான் இருந்துச்சு. அது அப்படியே காலப்போக்கில் அதை மறக்கடிக்கப்பட்டு மனித இனம் தன்னை மட்டுமே யோசித்து பிற உயிரினங்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இதிலிருந்து நம்ம இந்த அழிவை தடுக்கணுன்னா நம்ம சில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது என்னென்னா, இனி வரும் தலைமுறைகளை இயற்கை சார்ந்து வாழ்வாதாரத்தை நம்ம கொண்டு போகணும். இதுக்கு சில முயற்சிகள் நம்ம எடுக்க வேணும். அது என்னென்னா, அது என்ன முயற்சின்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது இயற்கைக்கு மாறாக தான் செய்கிறோம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இயற்கைக்கு சார்ந்து செஞ்சால் நம்மளை இயற்கை சேதப்படுத்தும். அதனால் நம்ம இயற்கையை சார்ந்தே செல்வோம். இதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உலக நாடுகள் அனைத்தும் ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த காட்டுத்தீயை சீக்கிரமாகவே அணைச்சிட்டு அங்கே இருக்க உயிரினங்களை காப்பாற்றணுன்ட்டு எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க. தேங்க்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.